வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பத்திரி பைக் 2040. நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணு படப்போகுதுன்னு வைப்பாங்க மைய பைக்குனாலே R15. அப்படிப்பட்ட R15 பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு R15 லவ்வராக ஒரு R15 வாங்க போகிறீங்கன்னா ஏன் வந்து வாங்கணும், ஸோ அப்படி வாங்கணும்னா ஒரு 5 ரீசனுக்காக R15 வந்து வாங்கலாம். அந்த 5 ரீசனை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு நான் நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பதில் இருக்க பில் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நிறைய வரும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேச போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வண்டியோட மைலேஜை பற்றி பேசி ஆகணுங்க. ஸோ மைலேஜ்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 50+ வந்து தாராளமாக வந்து தருதுன்றாங்க. இப்போ இருக்க V4லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 60+ வந்து தருதுன்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நண்பர் ஒருத்தர் வந்து அவர் சேனல் வந்து மைலேஜ் டெஸ்ட் பண்ணி வீடியோ வந்து போட்டிருக்காரு. ஸோ நான் மேலே வந்து ஐ கட் கொடுக்குறேன், அது வந்து 63+ என்னவோ கொடுத்துன்ற மாதிரி சொன்னார். ஸோ மேலே வந்து ஐ கட் கொடுக்குறேன், மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ மைலேஜ் வந்து இவ்வளோ வந்து தருது. ஸோ ஒரு 100 CC தர்ற அளவு வந்து மைலேஜ் வந்து ஒரு 150 CC தருதுன்ற வந்து நம்பவே முடியல. ஸோ மைலேஜ் வந்து இப்போ வந்து நாளுக்கு நாள் பெட்ரோல் ஏறிட்டு போயிட்டே இருக்குது. ஸோ இப்போ வந்து நிறைய பேரோட இதே பார்த்தீங்கன்னா மைலேஜ் தான். ஸோ மைலேஜ் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பைக் வந்து ஒரு பெஸ்ட் பைக்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவர். ஸோ அழகு இருக்கிறதுல பார்த்திங்கன்னா அறிவு இருக்காதுன்னு வாங்க. அது மாதிரி வந்து பைக்கில் பார்த்தீங்கன்னா பவர் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா மைலேஜ் இருக்காது, மைலேஜ் இருக்கிறதுல வந்து பவர் இருக்காது. எவ்வளோ வாட்டி சொன்னேன், அழகாக இருந்தால் அறிவு சுத்தமாக இருக்காதுன்னு பார்த்தியா? ஆனால் இந்த பைக்கில் வந்து அப்படி கிடையாது, ரெண்டுமே வந்து ஒரு பைக்கில் வந்து அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஸோ எந்த அளவு வந்து மைலேஜ் தருதோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பவரில் வந்து குறைச்சலே கிடையாது. ஸோ டாப் ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 150+ வந்து டாப் ஸ்பீட்லாம் வந்து இந்த பைக்கில் வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து ஒரு 155 CC நீங்கள் வந்து எதிர்பார்க்க முடியாது. அந்தளவு வந்து பவர் டெலிவரி வந்து இந்த பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க யமஹா சைட்லேருந்து. ஸோ பவர் மைலேஜ் வந்து வேறு லெவலில் வந்து இந்த பைக்கில் வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன V4 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குயிக் ஷிஃப்டர், அட்ராக்ஷன் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் ப்ளூடூத் கனெக்டிவிட்டின்னு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது 155 CC நம்மளாலே வந்து நம்ப முடியாது, அந்தளவுக்கு வந்து ஃபீச்சர்ஸ் வந்து இந்த பைக்கில் வந்து லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஃபீச்சர்ஸ்க்காக இந்த பைக்கை வந்து வாங்கலாம். ஸோ ஒரு சூப்பர் பைக்கில் இருக்க மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ட்ராக்லாம் ஓட்டுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஒரு பிகினராக இருந்தால் இந்த பைக் வந்து உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக சூட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குயிக் ஷிஃப்டர், அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 155 CC வந்து இது வரைக்கும் யாருமே கொடுத்தது கிடையாது. யமஹா தான் ஃபஸ்ட் தடவை வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வந்து ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்து லோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியல, மேலே வந்து ஐ கட் கொடுக்குறேன், மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில் ரிவ்யூ வந்து இருக்குது. அதுக்கு அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட சர்வீஸ் காஸ்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் காஸ்ட் தான். ஸோ சர்வீஸ் காஸ்ட்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிலோ 1000 தான் வந்து உங்களுக்கு இதோட சர்வீஸ் காஸ்ட் வந்து வரும். ஸோ ஸ்பேர் பார்ட்ஸ் காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மினே சொல்லலாம். ஸோ என்னதான் வந்து ஒரு ஸ்போர்ட்டி லுக்கில் வந்து ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸோடு இந்த பைக் வந்து கொடுத்தாலும் இதோட ஸ்பேர் பார்ட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் காஸ்ட் வந்து ரொம்பவே கம்மி தான். ஸோ உங்களுக்கு மெயின்டெனும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து இருக்காது. ஸோ ஈஸியாக வந்து இந்த பைக்கை வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் வந்து பண்ணலாம். 5வது விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வண்டியோட ரோட் கிரிப் வந்து சொல்லி ஆகணும். ஸோ நீங்கள் வந்து என்ன தான் வந்து கார்னர் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து நல்லாவே வந்து இந்த பைக் வந்து தரும். ஸோ ஒரு சில பைக்லாம் பார்த்தீங்கன்னா கார்னரிங் பண்ணும்போது நம்ம வந்து எங்கே விழுந்துருமோன்ற ஒரு இது வந்து வரும். ஸோ ஆனால் இந்த பைக்கில் வந்து நீங்கள் கார்னரிங் பண்ணும்போது ஸோ இன்னும் ஒன்றால் முடியுன்ற அளவுக்கு வந்து அதில் வந்து கான்ஃபிடன்ஸ் வந்து நல்லாவே உங்களுக்கு இருக்கும். ஸோ ரோட் கிரிப்பும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து இந்த பைக்கில் வந்துருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ட்ராக் ஃபோக்கஸாக ஒரு பைக் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து R15 வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு பிகினராக வந்து ட்ராக்குக்கு போகிறீங்க, ஸோ ட்ராக் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் வந்து R15 வந்து போகலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஏற்ற பைக்னே பார்த்தீங்கன்னா இந்த R15 சொல்லலாம். இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இல்லை இருக்க அந்த ஏரோடைனமிக் டிசைனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற அந்த ஸ்போர்ட்டி லுக் அதுக்கு இல்லாமல் மட்டும் உங்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸுக்கு ஏற்ற அந்த இது வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இது வந்து V4லன்னு கிடையாது, R15 ஆரம்பித்த காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே இருக்குது. R15 1, V2, V3, V4 இந்த ஜெனரேஷன் வரைக்குமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த ஸ்போர்ட்டி லுக், அதுக்கப்புறம் அந்த ரோட் கிரிப் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அவங்க வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த பைக்கில் வந்து. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ட்ராக் போகிறீங்க, ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து R15 வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம், மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் வேறு எந்த பைக்குக்கு வந்து 5 மேஜர் ரீசன் வச்சு கம்பேர் பண்ணணும்னாலும் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை பண்ணிடலாம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும்.